பாகம் 1. 1963 முதல் 1971 வரை ஒரு பொருளாதார அடியாளின் ஜனனம். என் வாழ்க்கை மிக சாதாரணமாகத்தான் தொடங்கியது. நான் ஒரு மத்தியதர வர்க்க குடும்பத்தில் ஒரே மகனாக 1945 ஆண்டு பிறந்தேன். என் பெற்றோர்கள் இருவரும் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நியூ இங்கிலாந்து யாங்கி வம்சத்தை சார்ந்தவர்கள். தங்கள் மூதாதையர்களைப் போலவே அவர்களும் கண்டிப்பான ஒழுக்கத்தை பின்பற்றினர். குடியரசு கட்சியின் உறுதியான ஆதரவாளர்களாக இருந்தனர். தங்கள் பரம்பரையிலேயே முதன் முதலாக அவர்கள்தான் கல்லூரிக்கு சென்றவர்கள். அவர்கள் படித்து முடித்தது முழுக்க முழுக்க உதவித்தொகையில்தான். பின்பு என் அம்மா உயர்நிலை பள்ளி ஒன்றில் லத்தீன் மொழி ஆசிரியையானார். அப்பா 2 உலகப் போரின் போது கடற்படையில் லெப்டினன்ட்டாக பணியாற்றினார். அட்லாண்டிக்கில் பயணம் செய்து வந்த ஒரு வணிக கப்பலுக்கு பாதுகாப்பு அளித்து வந்த குழுவிற்கு பொறுப்பாளராக அவர் இருந்தார். நான் ஹனோவாரில் பிறந்தபோது இடுப்பில் ஏற்பட்டிருந்த ஒரு எலும்பு முறிவிற்காக டெக்சாஸ் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார். எனக்கு 1 ஆகும் வரை அவர் என்னை பார்க்கவில்லை. அவர் பின்பு நியூ ஹாம்ஷேர் கிராமப்புறத்தில் இருந்த ஆண்களுக்கான தங்கி படிக்கும் பள்ளியான டில்டன் பள்ளியில் மொழி ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். அந்த பள்ளி வளாகம் நகருக்கு அருகே உள்ள ஒரு குன்றின் மேல் ஆணவத்துடன் உயர்ந்து நின்றது. அந்த சிறப்பு வாய்ந்த நிறுவனத்தில் இருந்த 9-12 வரையான கிரேடுகள் ஒவ்வொன்றிலும் 50 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் பெரும்பாலும் பியூனஸ் அயர்ஸ், காரகாஸ், பாஸ்டன் மற்றும் நியூயார்க்கை சேர்ந்த பணக்கார குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். எங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கம் குறைவாகத்தான் இருந்தது. என்றாலும் நாங்கள் எங்களை ஒருபோதும் ஏழைகள் என்று கருதி கொண்டதில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் மிக குறைவுதான். ஆனால் வீடு, வெப்பமூட்டும் வசதி, தண்ணீர் மற்றும் புல்தரையை சீர்படுத்தும் பணியை செய்யும் வேலையாட்கள் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் இலவசமாகவே எங்களுக்கு அளிக்கப்பட்டன. எனது 4வது பிறந்த நாளிலிருந்து தொடக்கப்பள்ளியின் உணவருந்தும் அறையில் நான் உணவருந்தினேன். அப்பா பயிற்சி அளித்த கால்பந்து அணிகளுக்கு மூச்சிறைக்க இறைக்க பந்துகளை எடுத்து போட்டேன். லாக்கர் அறையில் அவர்களுக்கு துண்டுகளை விநியோகித்தேன். பள்ளி ஆசிரியர்களும் அவர்களது மனைவிகளும் உள்ளூர் வாசிகளை விட தங்களை உயர்வாக கருதி கொண்டனர் என்று மட்டும் கூறுவது மிகவும் குறைத்து மதிப்பிடுவதாகும். கீழ்த்தட்டு விவசாயிகளை ஆண்டு வந்த பெரும் பண்ணையார்களை போல தங்களை கருதி கொண்டு நகரவாசிகளை பற்றி என் பெற்றோர்கள் தங்களுக்குள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டார்கள். இது வெறும் நகைச்சுவை மட்டுமே அல்ல என்பது எனக்கு தெரிந்தே இருந்தது. எனது தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி நண்பர்கள் விவசாய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் ஏழைகள். அவர்களது பெற்றோர் அழுக்கு பிடித்த விவசாயிகள், மரம் அறுப்பவர்கள், ஆலை தொழிலாளிகள். அவர்கள் குண்டை சேர்ந்த தொடக்கப்பள்ளிக்காரர்களை வெறுத்தனர். பதிலாக என் அப்பாவும் அம்மாவும் வேசிகள் என்று அன்று தாங்கள் முத்திரை குத்திய நகரத்து பெண்களுடன் நான் பழகுவதை விரும்பவில்லை. முதல் வகுப்பிலிருந்து நான் இந்த பெண்களுடன் பள்ளி புத்தகங்களையும் வண்ண பென்சில்களையும் பரிமாறிக்கொண்டிருந்தேன். ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்களில் ஆன், பிரசில்லா, ஜூடி என்ற 3 மீது காதல் கொண்டேன். என் பெற்றோர்களின் மனப்போக்கை புரிந்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் அவர்கள் விருப்பங்களிலிருந்து தொடர்ந்து முரண்பட்டேன். எங்களுக்கு சொந்தமாக ஒரு ஏரிக்கரை குடில் இருந்தது. காடுகளால் சூழப்பட்டிருந்த அது 1921 ஆண்டு என் தாத்தாவால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் என் அப்பாவின் 3 கால கோடை விடுமுறையை அங்கேதான் நாங்கள் கழித்தோம். இரவுகளில் அங்கே கோட்டான்களின் கூவலையும் மலை சிங்கங்களின் உருமலையும் கேட்கலாம். எங்களுக்கு அண்டை வீட்டார் என்று யாரும் இல்லை. சுற்றுவட்டத்தில் இருந்த ஒரே குழந்தை நான் தான். தொடக்கத்தில் குடிலை சுற்றியிருந்த மரங்களை பழங்கால குதிரை வீரர்களாகவும் ஆண், பிரசில்லா,
ஜூடியை அந்தந்த ஆண்டை பொறுத்து சோகத்திலுள்ள கன்னி பெண்களாகவும் பாவித்து கொண்டு நாட்களை ஓட்டுவேன். என் உணர்ச்சிகள் அந்த நேரங்களில் பாய்ந்து வரும் ஈட்டியை போன்று வேகமிக்கவையாகவும் மர்மம் நிறைந்தவையாகவும் இருந்தன. 14வது வயதில் டில்டன் பள்ளியில் எனக்கு இலவச கல்வி கிடைத்தது. என் பெற்றோரின் தூண்டுதலால் நகரத்தோடு தொடர்புடைய ஒவ்வொன்றையும் ஒதுக்கி தள்ளினேன். என் நண்பர்களை திரும்ப சந்திக்கவே இல்லை. என் புதிய வகுப்பு தோழர்கள் தங்கள் ஆடம்பர மாளிகைக்குள்ளும் உல்லாச குடில்களுக்குள்ளும் விடுமுறைக்கு சென்றபோது நான் குன்றில் தனித்திருந்தேன். என் நண்பர்களின் பெண் தோழிகள் முதன் முதலாக உயர் சமூக விருந்துகளில் பங்கு கொள்ளும் கன்னி பெண்கள் எனக்கோ பெண் நண்பர்களே கிடையாது. எனக்கு தெரிந்த எல்லா பெண்களும் வேசிகள்தான். நான் அவர்களை விலக்கிவிட்டேன். அவர்கள் என்னை மறுத்துவிட்டனர். நான் தனிமையில் இருந்தேன். பயங்கரமான விரக்தியிலும் தான். என் பெற்றோர் விஷயங்களை திருப்பதில் வல்லவர்கள். இப்படி ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு எனக்கு தான் தகுதி உள்ளதென்று, அதற்கு ஒரு நாள் அவர்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்றும் உறுதி கூறினார்கள். எங்களது உயர்ந்த ஒழுக்க நெறிகளுக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான பெண்ணை நான் கண்டுகொள்வேன் என்றார்கள். நானோ உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தேன். பெண்களின் அண்மைக்காக, பாலியல் உறவுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தேன். வேசிகளை பற்றிய கற்பனையே மிகவும் வசீகரமானதாக இருந்தது. ஆனாலும் நான் கலகம் செய்யவில்லை. என் விரக்தியை, அமுக்கப்பட்ட கோபத்தை மற்றவர்களை விஞ்சி நிற்பதில் காட்டினேன். விளைவு, பள்ளியில் நான் ஒரு மதிப்புக்குரிய மாணவன், இரண்டு பல்கலைக்கழக அணிகளுக்கு தலைவன், பற்றி செய்தித்தாளின் ஆசிரியன், என் பணக்கார நண்பர்களுக்கு நான் யார் என்று நிரூபித்து காட்டிவிட்டு பள்ளியை விட்டு இப்போதைக்குமாக வெளியேறி விடுவது என்று உறுதி கொண்டிருந்தேன். இறுதி ஆண்டில் எனக்கு பிரவுன் கல்லூரியில் இருந்து விளையாட்டுத் துறையில் மேல் படிப்பிற்கு முழு உதவித்தொகையும் கிடைத்தது. நான் பிரவுனை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு முக்கியமான காரணம், நான் விளையாட்டு வீரனாக விரும்பினேன் என்பது மட்டுமல்ல, பிரவுன் கல்லூரியில் நகரத்தில் அமைந்திருந்தது என்பதும் தான். ஆனால் என் அம்மா மிடில்பெரியில் பட்டம் பெற்றவர். அப்பாவும் அங்கேதான் முதுகலை பட்டம் பெற்றார். எனவே பிரவுன் இவி லீக் இருந்த போதிலும் அவர்கள் மிடில்பெரியைத்தான் தேர்ந்தெடுத்தனர். நீ விளையாட்டில் உன் காலை உடைத்து கொண்டால் படிப்பு என்னவாகும்? அப்பா கேட்டார். கல்விக்கான உதவித்தொகையை ஏற்றுக்கொள்வது நல்லது. நான் வலையில் சிக்கிவிட்டேன். என் அறிவுக்கு எட்டிய வரையில் மிடில்பெரி கல்லூரி டில்டன் பள்ளியின் பெரிதாக்கப்பட்ட பிரதிதான். ஒரே வித்தியாசம், அது நியூ ஹாம்ஷயர் கிராமப்புறத்துக்கு பதிலாக வெர்மாண்ட் கிராமப்புறத்தில் அமைந்திருந்தது என்பதுதான். மிடில்பெரியில் இரு பாலரும் படித்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் நான் ஏழை. மற்றவர்கள் அனைவரும் பணக்காரர்கள். தவிர கடந்த 4 ஆண்டுகள் பெண்களோடு நான் பழகவே இல்லை. எனவே எனக்கு தன்னம்பிக்கை போதவில்லை. ஒதுக்கி வைக்கப்பட்டவனாகவும் பரிதாபத்துக்குரியவனாகவும் உணர்ந்தேன். படிப்பை நிறுத்திவிட அல்லது ஓராண்டு விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும்படி அப்பாவிடம் மன்றாடினேன். பாஸ்டனுக்கு சென்று வாழ்க்கையை, முக்கியமாக பெண்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அப்பா அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. என்னுடைய சொந்த மகன் ஒரு கல்லூரியில் தங்கி படிக்காவிட்டால் நான் எப்படி மற்றவர்களின் குழந்தைகளை கல்லூரிக்கு தயார் செய்வதாக பாசாங்க செய்ய முடியும் என்பது அவரின் கேள்வி. தற்செயலான நிகழ்ச்சிகளின் சங்கிலி தொடரே வாழ்க்கை என்பதை இத்தனை ஆண்டு அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டுள்ளேன். இத்தற்செயல் நிகழ்வுகளுக்கு நாம் எப்படி எதிர்வினை புரிகிறோம், இதில் எந்த அளவிற்கு சுதந்திரமாக செயல்படுகிறோம் என்பதில்தான் எல்லாம் இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுக்கும் விஷயங்கள்தான் நான் யார் என்பதை தீர்மானிக்கின்றன. என் வாழ்க்கையை வடிவமைத்த 2 தற்செயல் நிகழ்வுகள் மிடில்பெரியில் நடந்தன. ஒன்று, ஈரானின் மன்னரான ஷாவின் ஆலோசகரான ஒரு ஜெனரலின் மகனின் வடிவில் வந்தது. இன்னொன்று, என் குழந்தை பருவ காதலியின் பெயர் கொண்டிருந்த ஆன் என்ற அழகான இளம் மங்கையின் வடிவில் வந்தது.